அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2021 ஆண்டின் மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மிதுனத்தில் இருப்பார். புத பகவான் மே 26 தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்கின்றார். மேலும் மே 29 தேதி வக்ரகதி அடைகின்றார். சூரியன் மே 15 தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் சனி பகவான் 10 மகரத்தில் பலம் பெறுகின்றார். ஆனால் மே 23 தேதி முதல் சனியின் வக்ரகாலம் தொடங்குகின்றது. குருவும் சனியும் இந்த மாதம் உச்சம் பெற மாட்டார்கள், ஆனால் முழு சக்தியுடன் இருப்பார்கள். குரு பகவான் 11 வீடான கும்பராசியிலிருந்து 3 வீடான மிதுனத்தில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகப் போகின்றது. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றத்தினால் இந்த மே மாதம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றுக்கொள்வீர்கள். எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். பதுங்கி பின்பு பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். இந்த மே மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து உங்கள் ராசியின் 7 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. செவ்வாய் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்குவார்கள். எதிர்பாராத விதமாக ராகு மற்றும் கேதுவின் சாதகமற்ற நிலையால் உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இருக்கின்றது. குரு உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். மொத்தத்தில் நீங்கள் நல்ல வளர்ச்சியையும் சிறப்பான வெற்றியையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்ற போதிலும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தகுந்த மருத்துவ சிகிச்சையும் மருந்தும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவை மட்டும் உண்ணுங்கள். குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரையில் சனி பகவான் மற்றும் குருவின் பலத்தால் உங்கள் குடும்ப சூழலில் நீங்கள் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டைகளும் சில நாட்களுக்கு சாதகமற்ற செவ்வாய் மற்றும் சுக்கிரனால் ஏற்படும். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது உங்களுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் சில நாட்களுக்கு மட்டுமே ஒரு குறுகிய காலத்திற்கு இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விட முடியும். அப்படி இல்லை என்றால் மே 2 வாரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்க இது ஒரு நல்ல நேரம். நீங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு சுபகாரியங்களை நிகழ்த்தலாம். உங்கள் குடும்பம் சமுதாயத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறும். உத்தியோகம் பார்க்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணியிடத்தில் இந்த மாதம் அனுகூலமான நிலைமை காணப்படும். நீங்கள் கடினமாக உழைத்து முன்னேறுவீர்கள். பணியிடத்தில் காணப்படும் பல பிரச்சனைகள் தீர நீங்கள் ஆலோசனைகளை கூறுவீர்கள். உங்கள் புகழ் கூடும். நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்களும் இருப்பார்கள். எனவே கவனமுடன் செயல்படுங்கள். சில சமயம் பணியிடத்தில் அவசரமான நெருக்கடியான நிலையை நீங்கள் சந்திக்க நேரும். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் சில மோதல்கள் ஏற்படும். நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக சமாளித்து விடலாம். வெற்றியும் காணலாம். பண வருவாயை பொறுத்தவரையில் உங்கள் நிதிநிலை இந்த மாதம் பெரும் அளவு முன்னேற்றம் காணும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பணவரத்து பல வழிகளில் இருந்தும் உண்டாகும். ஆனால் உங்களுக்கு வாகனம் மற்றும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். அதிகரிக்கும் வருமானத்தால் உங்களால் எளிதாக அதனை சமாளித்து விட முடியும். உங்கள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நீங்கள் நல்ல உதவிகளை பெறுவீர்கள். உங்கள் கடனை நிதி மறுபரிசீலனை செய்து வட்டி விகிதத்தை குறைக்க இது ஒரு ஏற்ற நேரம். வரும் நாட்களில் எந்த கடன் பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் அதிகரிக்கும் செலவுகளால்
உங்கள் சேமிப்பு சற்று குறையும். ஆனால் சனி பகவான் மற்றும் குரு உங்களுக்கு நீண்டகால குறிக்கோள்களை நிறைவேற்ற உதவியாக இருப்பார்கள். நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி உங்கள் நிதிநிலையை சிறப்பாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். வீட்டுக்கடன் நிதி மறுபரிசீலனை அல்லது உங்கள் கடனின் வட்டி விகிதத்தை குறைப்பது போன்ற முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அடுத்த 4 வாரங்களில் ஜூன் 1வது வாரம் வாக்கில் உங்களுக்கு ஒப்புதல் பெறும். தொழில் செய்யும் விருச்சிகராசி நண்பர்கள், இந்த மாதம் நீங்கள் அதிக போட்டியாளர்களை சந்திக்க நேரும். இதனால் பதட்டமான சூழ்நிலை இருக்கும். சிறிது ஓய்வு எடுத்து விடுப்பு எடுத்துக் கொள்வதன் மூலம் இழந்த உற்சாகத்தை திரும்ப பெறுவீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களின் சரியான முடிவுகள் மூலம் நீங்கள் லாபத்தை காண்பீர்கள். தொழில் வல்லுநர்கள், நீங்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் தனித்து செயல்பட விரும்புவீர்கள். உங்கள் பேச்சாற்றல் வெளிப்படும். உங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமையும் இந்த மே மாதம் வெளிப்படும். வழக்கு விவகாரங்களை பொறுத்தவரையில் விவாகரத்து, குழந்தை காவல் அல்லது ஜீவனாம்சம் போன்ற வழக்குகள் இருந்தால் அல்லது உங்கள் பங்குதாரருடன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் விஷயங்கள் 1வது வாரங்களில் தேக்கமடையலாம். ஆனால் மே மாதம் 3வது வாரம் வாக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வருமான வரி பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் குறித்த வழக்குகள் இருந்தால் நீங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு காத்திருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இந்த மாதம் எந்த பண இழப்பும் ஏற்படாது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஒரு பெரிய தொகை செட்டில்மெண்ட்டாக கிடைக்கும். விருச்சிக ராசி மாணவர்கள், இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க காண்பீர்கள். அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். தேர்வில் எளிதாக தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவும் ஊக்கமும் கை கொடுக்கும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும். கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகன் பூஜை செய்து வாருங்கள். திரை நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறும் மாதமாக இந்த மே மாதம் உள்ளது. உங்கள் படத்தை வெளியிடுவதில் எந்த தாமதங்களும் தடைகளும் இருக்காது. ஆனால் உங்கள் படம் மற்றும் நீண்டகால ப்ராஜெக்டுகள் பெருமளவு வெற்றி பெறும். அடுத்த சில மாதங்களில் உங்களுக்கு விருதுகள் கிடைத்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அதிகரிக்கும் புகழ் மற்றும் செல்வாக்கால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த மே மாதம் விரைவாக நகரும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் நீங்கள் பதற்றம் நிறைந்த மனநிலையில் இருப்பீர்கள். ஆனால் இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு குரு மற்றும் சனி பகவானின் பலத்தோற்று வெற்றி கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை பெறுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.